ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்றுகள் முடிவடைந்து அரையிறுதி சுற்றுகள் தொடங்கியுள்ளது. முதல் போட்டியில் இன்றைய தினம் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளது. இரு அணிகள் மோதும் இந்த போட்டியானது இன்றைய தினம் சிட்னியில் உள்ள மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பும் எகிரியுள்ளது. இந்தியா ஜிம்பாவே அணிகளிடம் அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்த பாகிஸ்தான் அணியானது அதன் பின்னர் தொடர்ச்சியாக மூன்று வெற்றிகளை பெற்று கடைசி நேரத்தில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அதுவும் நெதர்லாந்திடம் தென்னாப்பிரிக்கா பெற்ற தோல்விதான் அதிர்ஷ்டவசமாக வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது. மறுபுறம் நியூசிலாந்து அணி ஐந்து போட்டிகளில் ஒரே ஒரு தோல்வியை மட்டுமே பெற்று பலமாக அரையிறுதிக்கு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணிதான் வெற்றி பெற அதிக வாய்ப்புகளும் உருவாகியுள்ளது. இதற்கு காரணம் அந்த அணியில் அனைத்து துறைகளும் அசுரபலம் பெற்றுள்ளதுதான். ஓபனிங்கில் பாபரசாமியின் ஃபார்ம் கவலைக்கிடமாக இருந்தது. முதல் நான்கு ஆட்டங்களில் ஒற்றை இலக்க ஸ்கோரிலேயே மோசமாக அவுட் ஆனார். கடைசியாக ஆடிய வங்கதேச போட்டியில் எந்தவித பிரச்சனையும் இன்றி சரியாக பேட்டிங் செய்தார். அதே போல வேகப்பந்து வீச்சில் திணறாமல் 33 பந்துகளில் 25 ரன்களை அடித்தார். புட்வொர்க்கும் சிறப்பாக இருந்ததால் அடுத்த போட்டியில் அவரின் கம்பேக் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகளும் உள்ளது. அதே போல பாபரசாம் சரியானால் ரிஸ்வானையும் கட்டுப்படுத்த முடியாது. இதே போல மிடில் ஆர்டரும் சரியாகி உள்ளது. சான் மசூத், இப்திகார் ரஹ்மான் ஆகியோர் அதிரடி காட்டி வருகின்றனர். தொடர்ச்சியாக மூன்று அபார வெற்றிகளை பதிவு செய்துள்ள பாகிஸ்தான் அணியானது நல்ல புத்துணர்ச்சியுடனும் இருக்கிறது. மற்றொரு உரம் நியூசிலாந்து அணியில் பவுலிங் சற்று பலவீனமாகவே உள்ளது. எனவே உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்று நியூசிலாந்தின் கனவுக்கு இந்த முறையும் பாகிஸ்தான் முட்டுக்கட்டை போடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இன்றைய தினம் நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் அணிகள் அரையிறுதி போட்டியில் மோத உள்ளது. ஆனால் இந்த போட்டி முடிவடைவதற்கு முன்னதாகவே நியூசிலாந்து வீரர்கள் தங்களது நாட்டிற்கு செல்ல விமான டிக்கெட்டுகளை பதிவு செய்தது போல சமூக வலைதளங்களில் டிக்கெட்டுகளின் போட்டாவானது பரவி வருகிறது. இதனால் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெல்ல வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அதனை தெரிந்தே முன்கூட்டியே நியூசிலாந்து வீரர்கள் விமான டிக்கெட்டை பதிவு செய்துள்ளார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதனால் தற்போது இது சூதாட்ட சர்ச்சையாகவும் விவாதிக்கப்பட்டும் வருகிறது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.